ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்துட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டோன்ட் கால் இட் மிஸ்டே எபிசோட் 10. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு 12 எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்குது, ஆனால் எபிசோட் 10 தான் வந்துட்டு டோன்ட் கால் இட் மிஸ்டேயோட ஃபைனல் எபிசோட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எபிசோட் 3 பார்க்கலையே வந்துட்டு இதோட கண்டினியூஷன் வந்து லாஸ்ட் எபிசோட்ஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னேன். ஸோ எபிசோட் 3-ஓட கண்டினியூஷன் தான் வந்துட்டு லாஸ்ட் 2 எபிசோடுமே. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு டோன்ட் கால் இட் மிஸ்டேயோட ஃபைனல் எபிசோட். ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோட்லேயே இந்த ரேகா அப்படிங்கிறவங்க வந்துட்டு யார் தான்ப்பா, ரேகாவும் சியோக்காவும் வந்துட்டு வேறவங்க வந்துட்டு இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்து வந்திருக்கும். அதே சந்தேகத்தோடையே இந்த எபிசோடில் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி, நான் உங்கள் அக்னி. இப்போ ஃபர்ஸ்ட் சீனை ரேகாவோட டாக்டர் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டுருக்காரு. நர்ஸ் வந்துட்டு ரவுண்ட்ஸ் போகல, இந்த தடவை நீ வந்து வெளியில் போயிருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, ரேகா வந்துட்டு ஒரு டைம் இல்லைங்க, ரெண்டு தடவை, காலையில் 3 மணிக்கு நைட்டு 3 மணிக்கு அப்படிங்குமா வந்து சொல்கிறாங்க. அதோட நான் வந்து 1 ஹவரில் வந்து திரும்பி வந்துடுவேன், சியாக்கோக்கு இதை பற்றிலாம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ டாக்டர் வந்துட்டு, ஆனால் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்துட்டு கொலாப்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, அவங்களும் வந்துட்டு ஆமாம், நான் இதை பற்றி உங்ககிட்ட வந்து பேச வேண்டியது வந்து இருக்குது அப்படிங்குமா வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு என்ன பேசினாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இப்போ காட்டல. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ வந்து காட்டாங்க. அவன் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான் போல். வரவழியில் வந்துட்டு ஒரு டெம்பிளை வந்துட்டு பார்க்குறான். இப்போ ஹீரோவும் ரேகாவும் வந்துட்டு க்ரீன் ஹவுஸில் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு ரொம்ப லக்கி, உங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கு, அதுவும் காற்றுல ஆடுறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்குமான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டு உன்னோட ஹேர் தான் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறா, ஆனால் எனக்கு என்னோடய ஹேர் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரேகா வந்துட்டு எனக்கானா பிடிச்சிருக்கு அப்படிங்குமா சொல்லி இவனுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே வந்துட்டு தெரியல. அப்போ இந்த க்ரீன் ஹவுஸில் இருப்பாங்களா அந்த லேடி வந்துட்டு, நியூ இயர்க்காக ரெண்டு பேர் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்குமா வந்து கேட்க, ரெண்டு பேர் கோரஸாக ஒன்றும் இல்லை அப்படிங்குமா வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, ஆமாம், நியூ இயர்க்கு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்குமா வந்து கேட்க, அப்போ ரேகா வந்துட்டு என்ன அவங்க சூப் தருவாங்க எல்லாருக்கும், அதுக்கப்புறம் லைன் டான்ஸஸை வந்து இன்வைட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டெம்பிளுக்கு போவாங்க அப்படிங்குமா வந்து சொல்ல, ஹீரோ வந்துட்டு அப்போ நம்ம பேசாமல் அந்த டெம்பிளுக்கு வந்து போகலாமா அப்படிங்குமா வந்து கேட்க, ஏன் அப்படின்னு சொல்லி ரேகா கேட்காங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்து கேட்டேன் அப்படிங்குமா வந்து சொல்ல, அந்த க்ரீன் ஹவுஸில் இருக்க லேடியும் டெம்பிளுக்கு போகிறது ரொம்ப நல்லதான், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படிங்குமா வந்து சொல்ல, ரேகா உடனே ஓகே அப்படிங்குமா சொல்லிடுறாங்க. ஹீரோ சரி அப்போது நியூ இயர் அன்னைக்கு 3:00 வந்து போகலாம் அப்படிங்குமா வந்து சொல்லி இவங்க வந்து சிரிச்சிட்டே ஓகே அப்படிங்குமா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸ் பார்க்கும்போதே வந்து தெரியுது அவங்க வந்துட்டு ஏதோ சேடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க பிரேமா வந்து கட்டாங்க. அவங்க வந்துட்டு ஏன் ரேகா வந்து அப்படி பேசினாங்க அப்படிங்கிற பற்றியே வந்து யோசிச்சுருக்காங்க. அப்போ இனி வந்துட்டு வா நம்ம ரவுண்ட்ஸ் போகணும் அப்படிமா சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிட்டு போறாரு. இப்போ ஹீரோ நியூ இயர்க்காகவா இல்லைன்னா வந்து ரேகா கூட வந்து அவுட்டிங் போறனாலையான்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஏதோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ பேய் இருந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நர்வஸாக வந்துட்டு இருக்கு, ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ தனியாக போறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா அப்படிங்குமா அவனே வந்து பேசுறான். அதுக்கப்புறம் அவனே வந்துட்டு இல்லை 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 அப்பெல்லாம் வந்துட்டு இல்லை அப்படிங்குமா வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இப்போ வேக வேகமாக கிளம்பி அந்த டெம்பிளுக்கு வந்து போக ஆல்ரெடி ரேகா வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் நியூ இயர் விஷஸ்லாம் வந்து சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வந்து திரும்பி பார்த்தா ரேகா வந்து இன்னும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்போது, ஆமாம் நீங்கள் என்ன விஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, இல்லை நான் வந்து சியாக்கோ வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து விஷ் பண்ணேன், ஏன்னா உனக்கே தெரியும்ல ஸ்ப்ரிங் வந்தால் நான் வந்து போயிடுவேன், அப்புறம் அவள் மட்டும்தான் வந்து தனியாக இருக்கணும், எனிவே நான் வந்து காடை விட்டுட்டேன், ஸோ அதனால் காடும் என்னை வந்து விட்டுட்டாரு, ஆனால் என்னோட கடைசி ஆசையவா அது வந்து நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரேகா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணதை வந்து பார்க்குற ஹீரோ, நம்ம பேசாமல் நம்மளோட ஃபார்ச்சூன் வந்து செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் வந்து போய் செக் பண்ணா அதில் வந்து பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது. இவன் நியூ இயர் அன்னைக்குமா வந்துட்டு என்னை எதுக்கு வந்து இப்படி சோதிக்கிறாங்க, யாதான் வந்து இதெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து புலம்பிட்டு இருக்க, ரேகா வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவங்கள அதை வந்து செக் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேர் லக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது, அதோட உங்களோட வேண்டுதல் வந்துட்டு நிறைவேறும் அப்படிங்க மாதிரி வந்து போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களோட ஃபேஸே வந்து மாறி போயிடுது. ஹீரோ வந்துட்டு பேட் லக் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க, இவங்க சிரிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. இவன் உடனே நானாக வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டே வந்து போக, அப்போ ரேகா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கு, நீ நிறைய விஷயத்த வந்து நோட் பண்ணுற, அதை பற்றி அதிகமாக வந்துட்டு யோசிக்கிறேன், முன்முடிவுகள் எதுவுமே இல்லாமல் அதை வந்து கொஷினும் வந்து பண்ணுறேன், அப்புறம் எதுக்காக வந்து நீ இதெல்லாம் வந்து நம்புற அப்படிங்கமா வந்து கேட்க, ஹீரோ வந்துட்டு எனக்கே அதுதான் வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது, உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, ஆனால்
ஏன்னா அது வந்து கிவா சொன்னதுனால கூட வந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கமா இருந்துச்சு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கிவா என்ன சொன்னாங்க அப்படிங்க வந்து காட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி தான், அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஹியூமானிட்டி அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். இதை வந்து ரேகா கிட்ட சொல்லி முடிக்க, ரேகா வந்துட்டு அங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாங்க. ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் தான் வந்து பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேர் உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு இவனுக்கு மறுபடியும் அதே யோசனை வந்துட்டு வருது, நாங்கள் ரெண்டு பேர் வந்து பார்க்குறக்கு கப்பல் மாதிரி வந்துட்டு இருக்குமோ, அப்போ நிஜமாலுமே வந்துட்டு இது டேட் தானா அப்படிங்குமா வந்து யோசிச்சுட்டு மறுபடியும் இல்லை 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 அப்படிலாம் வந்துட்டு இல்லை அப்படிங்குமா வந்து சொல்லிட்டு இருக்க, ரேகா என்ன நீ புலம்பிட்டு இருக்க அப்படிங்குமா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பிரேமாவும் இனியும் வந்து ரவுண்ட்ஸ்க்கு வந்தாங்களா, அவங்க இந்த பக்கமாக தான் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அப்படியே புலம்பிகிட்டே வந்துட்டு வர, நியூ இயர் அன்னைக்குமா இப்படி வந்துட்டு நம்மளுக்கு ரவுண்ட்ஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா வந்துட்டு அதுதான் நம்ம டியூட்டி தானே சார் அப்படிங்குமான்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு ரேகாவும் ஹீரோவும் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கதை வந்து பிரேமா பார்க்குறாங்க. அதை இனியும் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஆனால் பிரேமா வந்துட்டு இல்லை சார் நம்ம போகலாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறக்கு நான் விரும்பலை அப்படிங்குமா சொல்ல, இனி எனக்கும் புரியுது இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெசம் ஸ்பிளிட் பண்ணி வந்து பார்க்கலாமா, நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அமுச்சு வச்சுறாரு. இப்போ ஹீரோ ரேகா வந்து அப்படி பேசிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரேகா சொல்கிறாங்க, நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ நானும் தான் அப்படிங்குமா சொல்லிட்டு சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போகணும்ல அப்படிங்குமா வந்து சொல்ல, ரேகா கேட்குறாங்க நம்ம எக்கினிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்துட்டு இந்த கிரில்லடு மீட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது அவங்க ஸ்டவ்லாம் வந்து வச்சு அவங்களே வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் போல. ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை ரெண்டு பேர்லாம் வந்துட்டு அங்கே போகிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம்ட்டு இல்லை இல்லை இந்த நேரத்தில் எந்த ஷாப்பும் வந்து ஓப்பன் ஆகிருக்காது அப்படிங்குமா வந்து சொல்ல, அவங்க தான் அந்த ஷாப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து காட்டாங்க. இவன் வந்து ஷாக் ஆகியோ அப்படிங்குமா வந்து பார்த்துட்டுக்கான். அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்க்கும் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஓப்பனில் தான் இருக்கீங்களா, ஃபுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அங்கே பார்த்தா உள்ளே ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க, ஒரு ஆளும் ஒரு பொண்ணும் வந்து நின்றுருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தாலே வந்து தெரியுது அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வந்துட்டு இருக்கு வாங்க அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, அந்த ஆள் வந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா நியூ இயர் அன்னைக்குமா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வைக்கிது. அந்த பொண்ணு இந்த வாட்டர் கொண்டு வந்து வைக்கும்போது அந்த பொண்ணோட கை வந்து இப்படி ஷிவர் ஆகுதான், அதை வந்து ரேகா நோட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து போனோடனே திரும்ப அந்த நம்பர்ஸில் வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்க, இவன் அந்த புக் எடுத்து வந்து செக் பண்ணால் இப்போ என்னாச்சு எதுக்காக வந்து நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவங்க இப்படி நம்பர்ஸில் வந்து பேசிக்கிறது அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இப்போ சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்களே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு எடுத்துக்காட்டா, அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நீயே வந்து ஆர்டர் பண்ணு அப்படிங்குமா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டர் கேட்க வரும்போது இந்த காயின்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ரெண்டு காயின்ஸை வந்து எடுத்து வைக்குது. ஆனால் ஹீரோ வந்துட்டு இது எங்களோடது இல்லைங்க அப்படிங்குமா வந்து சொல்ல, அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி திரு திருன்னு வந்து முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு தயங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு போயிது. அதையும் ரேகா வந்து அப்படி நோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இது பேர் வந்துட்டு கோயா தொஃபு, இது வந்து நியூ இயர்க்காக உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து போகிறாங்க. இப்போ ரேகா வந்து இதை கட் பண்ணி எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் வந்துட்டு அந்த மெனுவில் இருக்கிறது அப்படியே ஒவ்வொன்றா வந்து படிச்சுக்கிட்டே வந்துட்டுக்கா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், சாரிங்க எனக்கும் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ எதை ஆர்டர் பண்ணது எப்படி ஆர்டர் பண்ணதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்குமா வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து நீங்களே ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அந்த பொண்ணு பண்ணுற சார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபுட் பேரெல்லாம் வந்துட்டு சொல்லுது. பேரை கேளுங்களேன், சால்ட்டட் டங்கு, வினிகர் போர்க்கு, ஜீஜங்கு, டெயில் சூப், ஆனா அந்த ஆள் வந்துட்டு உங்க மீட் தான் வந்து கேட்டாங்க அதை கொண்டு வந்து கொடு அப்படிங்குமா சொல்லிடுறாரு. இப்போ வந்து அதை கிரில் பண்ணி சாப்பிட்றதுனா அதுக்கு வந்து ரேகா அந்த டிஷ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க கையில வந்துட்டு அந்த கட்டாயம் இருக்க மாதிரி மார்க்கை வந்துட்டு ஹீரோ பாக்குறான். இப்போ ஹீரோ கேட்கறான், ரேகா உங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அவங்க வந்துட்டு அது வந்து மென்டல் ப்ராப்ளம், அதனால வந்துட்டு ஃபுட்டு டயட்லாம் வந்துட்டு எதுவும் கிடையாது அப்படிங்குமா சொல்ல, ஹீரோ வந்துட்டு பிரெயின்ல ப்ராப்ளமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டனா அதுக்கப்புறம்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவங்க வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு அதை நினச்சலாம் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் வந்துட்டு இல்லை, நீ வந்து கவலைப்பட வேண்டாம், ஆனால் நீ எல்லா விஷயத்துலையும் வந்து ஈஸியாக சிக்கிற அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு உங்ககிட்டயே அப்படி தான் சிக்கிட்டேன் அப்படிங்குமா வந்து சொன்னேன். அதுக்கு ரேகா சொல்கிறாங்க, நான் தேடுற பர்சனும் வந்துட்டு நீ தான், வினோதமான விஷயங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்படுறவங்க, ஆனால் உடனே வந்து மற்றவங்கக்கிட்ட அதை பற்றி வந்து சொல்ல மாட்டாங்க, எனக்காக என்னோட சார்பாக வந்து வேலை செய்கிறவங்க, நான் வந்து சைஃபர்ஸை எல்லா பிளேஸ்லேயுமே தான் வந்து ஒட்டி வச்சேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த டிடெக்டிவ் தான் வந்து நோட்டீஸ் பண்ணார், ஆனால் அவர்கிட்ட நான் நினச்ச விஷயங்களெல்லாம் வந்து செய்யறதுக்கான
எனர்ஜி வந்துட்டு இல்லை, அதனால தான் அவருக்கு நான் அந்த புக்கை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அவனை வந்துட்டு இந்த புக்கை அவர் எல்லா நேரமும் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாருங்க அப்படிங்கமா சொல்ல, இந்த புக்கை தான் நானும் ஷியாக்கா கூட சேர்ந்து வந்துட்டு படிப்பேன். அப்புறம் அவங்க கையை காட்டி அந்த கட்டான மாதிரி மார்க் இருந்துச்சு இல்லையா, இதை கூட வந்துட்டு நான் பண்ணல, ஷியாக்கோ தான் வந்துட்டு பண்ணினா. அதோட நானும் ஷியாக்காவும் வந்துட்டு சிஸ்டர்ஸ் வந்து கிடையாது, ஷியாக்கா மட்டும்தான் வந்துட்டு இந்த வேர்ல்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, இவன் வந்துட்டு அப்படியே என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கமா வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ ரேகா சொல்கிறாங்க, ஆமாம் நீ நினைக்கிறது வந்துட்டு சரிதான், ஷியாக்கோவுக்கு டிசாசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் வந்து இருக்குது, அதாவது இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு இல்லையா, அது ஷியாக்கோ கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு நானும் அப்படிங்கமா வந்துட்டு சொல்லிட்டு இப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து சின்ன வயசாக வந்து இருக்கும்போது அவங்க அப்பா அந்த பொண்ணை பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு எதுக்குன்னே சொல்லிட்டு வந்து தெரியல, அந்த பொண்ணு அம்மா காப்பாத்துங்க அப்படிங்கமா வந்துட்டு கத்துறான். ஆனால் அந்த அம்மா அதை கண்டுக்கவே இல்லை, அது வாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட அப்பா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து மோசம், எங்களை வந்து ஒரு பஞ்ச் பேக் மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. உனக்கு தெரியுமா இந்த டிசீஸ் இருக்கிற பர்சன்ஸ் பெரும்பாலும் வந்து செக்ஷுவல் அப்யூஸுக்கு வந்து ஆளானவங்களாக தான் வந்துட்டு இருப்பாங்க. ஷியாங்க வந்து எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிட்டா, ஒரு நாள் ஃபைனலாக அவளால் அதை தாங்கிக்கவே வந்துட்டு முடியல, அவளை அவளே வந்து சீல் பண்ணிக்கிட்டா. அதுக்கு பதிலாக தான் நான் வந்து வெளியில் வந்தேன், அங்கே ஒரு மாஸ்டர் வந்துட்டு இருந்தான், ஷியாக்கோட பெயினை வந்து போக்க தான் வந்துட்டு நானே வந்து பிறந்தேன், நான் வந்துட்டு சொல்லப்போனால் ஒரு கேமரா மாதிரி. அப்புறம் காலப்போக்கில் இன்னும் நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஷியாக்கோ சூசைட் பண்ணிக்கலாம் வந்து நினச்சதுனால எல்லாரும் அவளை வந்து தூங்க வச்சுட்டு அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அப்போ தான் கெனட்டோவும் ஃப்ராகும் வந்துட்டு என்னை மீட் பண்ணாங்க, என்னோடய பேரண்ட்ஸை வந்து எரிச்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் வந்து அந்த சிம்பிள் எங்களோட வீட்டோட வாலில் வந்து வரைஞ்சேன், அவன் வந்து எங்கள் அப்பா அம்மாவே வந்துட்டு கொண்டுட்டான். ஆனால் இது எதுவுமே ஷியாக்கோவுக்கு வந்துட்டு தெரியாது. அப்புறம் சைக்காட்டிக் வார்டில் வந்து அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அது எல்லாமே வந்து ஈஸியாகிடுச்சு. ஷியாக்கோவோட பயமும் வந்துட்டு போயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ மற்ற பர்சனாலிட்டிஸ் எல்லாமே அவங்களோட ரோலை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டனால அவங்க வந்து மறைஞ்சு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் வந்துட்டு மிச்சம் இருக்கேன். ஷியாக்கோவோட மென்டல் டெவலப்மெண்ட் வந்துட்டு அவளோட 10 வயசுலேயே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, அவளால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினச்சான். அதனால தான் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வந்து வெளியில் வந்து அவளோட காலுக்கு வந்துட்டு நான் வந்து எக்ஸசைஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போது சமீபமாக ஷியாக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிற சைன் வந்து எனக்கு தெரியுது. ஸ்ப்ரிங் வந்ததும் நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு என்னோடய வளர்ப்பு குடும்பத்து கூட வந்துட்டு வாழப்போகிறேன், ஷியாக்கோ எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உணர்ந்தாலே நான் அப்போ வந்துட்டு அவளை விட்டு வந்து போயிடுவேன் அப்படிங்கமா வந்து சொல்கிறாங்க. இவனுக்கு வந்துட்டு இவங்க சொல்ல சொல்ல வந்துட்டு இவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே வந்துட்டு தெரியல போல பாவம், ஏன்னா இத்தனை நாளாக வந்துட்டு ஷியாக்கோ வேற ரேகா வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தா, நம்மள அப்படிதான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதை தான் வந்து நீங்க ஸ்பிரிங் வந்தா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ரேகாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் வந்து வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ரேகாவும் வந்துட்டு ஆமாம் நான் இப்படி ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இப்படி வெளியில் சாப்பிட வருவேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நினச்சே பார்க்கல அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு, ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டா அப்படிங்கமா வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஹீரோ எதர்ச்சி அந்த மெனு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது சில டிஷ்ஷஸோட பேர்லாம் வந்து சொல்லிப்பாங்க, அந்த பேர்லாம் அதில் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ரேகா கிட்ட இந்த வினிகர் போர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் சொன்னாங்களா அதை வந்து இதில் இல்லவே இல்லை அப்படிங்கமா வந்து சொல்ல, அதுக்கு ரேகாவும் ஒரு வேளை அந்த பொண்ணு வந்துட்டு வினிகரை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு கோயா தூஃபூல கூட வந்துட்டு பிட்டமிலான் வந்து இல்லை அப்படிங்கமா வந்துட்டு சொல்கிறான். முன்னாடி அந்த ஆள் வந்துட்டு அந்த ஸ்டவ்ல இருக்க கம்பியை வந்து மாத்திரால அப்படிங்கமா வந்து கேட்க, அந்த பொண்ணு வந்துட்டு மாற்றி வச்சுட்டு வந்து போயிருக்கும். இப்போ ஹீரோ சொல்கிறான், இது ஒன்றும் வந்து கம்பி கிடையாது, இது வந்துட்டு ஸ்டீல் பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேகா வந்து மறுபடியும் அந்த நம்பர்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்க, இவனும் அந்த புக் எடுத்து வந்துட்டு அப்படி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் அங்கேருந்து சாப்பிட்டலாம் வந்து முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு வழி அனுப்பி வச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டே நிற்கிது. இவங்க வந்து திரும்பி கூட வந்து பக்கத்தில் இவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. இதனால் அந்த பொண்ணுக்கிட்ட டோரெல்லாம் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி நீ யாரையும் வந்து உள்ளே விடக்கூடாது அப்படிங்கமா சொல்ல, அந்த பொண்ணு வர வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து போயிடுது. இப்போ ஹீரோ ரேகா கொஞ்சம் தூரம் வந்து போனதுக்கப்புறமா ஹீரோ சொல்கிறா, நான் இப்போ வந்து கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஹோட்டலில் கட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அப்படி க்ளீன் பண்ணியிருக்கா, அந்த ஆள் வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யாரோ வந்து கதவை தட்டாங்க, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். நான் வந்துட்டு உன்னை மறந்து வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அந்த பொண்ணு வந்து ஓப்பன் பண்ண போது அந்த ஆள் அவனை வந்து விட்டுறேன் நீ வந்து உள்ளெல்லாம் விடாத அப்படிங்கமா வந்து சொல்ல, இல்லை நம்ம அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டோர் ஓப்பன் பண்ணி விடுது. அவன் வந்துட்டு என்னோட பால் பாயிண்ட் பெண்ணை வந்து காணாங்க, இங்கே மிஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சரி உள்ளே போய் பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியுது. அப்படியே வந்து தேடிட்டு வந்து டோர் ஓப்பன் ஆயிருக்கத பார்த்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த ஷாப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள வராங்க. இருந்தாலும் இல்லை இல்லைங்க நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கமா வந்து சொல்ல, நியூ இயர் அன்னைக்குங்க ட்ரிங்க் எல்லாம் வந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சுறாங்க. இருந்தாலும் வந்து இப்படி திருத்துட்டு வந்து முடிச்சுட்டு நின்றுருக்கான். இந்த பொண்ணு என்ன சடனாக இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ
கிட்ட சொல்றான், எனக்கு தெரியுமா நான் சஸ்பென்ஸ் டிராமாஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சா வந்துட்டு இருக்கும். டிடெக்டிவ்ஸ் கல்பிட்ஸா வந்துட்டு கண்டுபிடிச்சதும் அவங்கள ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க பேரை சொல்லி வந்து கூப்பிடுவாங்க, அது வந்து சத்தமா. இவன் இப்படி பேசிட்டு இருக்கதான் அந்த ஆள் வந்து இப்படி நோட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், அஃப்கோர்ஸ் அவன் வந்து அங்கிருந்து வந்துட்டு ஓடிடுவா இவங்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சும் கூட அது மாதிரி ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு எடுப்பாங்க. அதனால நான் எப்பவுமே வந்துட்டு நினைப்பேன், ஏன் அவங்க பக்கத்துல போய் அவனை வந்து பிடிச்சதுக்கு அப்புறமா அவனோட நேம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே அந்த ஆள் அப்படியே ஷாக்கா வந்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே வந்துருக்கும் போது ரெண்டு பேர் வந்துட்டு அவனை வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கேம் முடிஞ்சது, நாங்கள் வந்துட்டு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ராபரிக்காகவும் ஹோமிசைட்காகவும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த ஆளுக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுது. இப்போ இனியனும் வந்துட்டு அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான், அவர் வந்துட்டு அந்த கிச்சனில் ரெண்டு பேரும் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு வந்து சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு ஓடிப்போய் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு அழுகுது. அப்போ இவங்க வந்து கட்டி வச்சுட்டு தான் அந்த ஆள் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து மிரட்டிட்டு இருந்திருப்பான் போல. அதை ஹீரோ எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இனியன் சொல்லார், இந்த ஆள் சரியான திருட, அதோட மர்டரும் அதை பண்ணியிருக்கான், தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா இன்னைக்கு எப்படியோ வந்துட்டு வசமா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்கலாம், பிரேமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்கா, வரக்கு லேட் ஆகும்னு சொல்லித்தான் நீ ஃபோன் பண்ண உடனே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொன்னான், அப்படிதான் நானும் வந்துட்டு இங்கே வந்தேன் அப்படிங்கமா சொல்லாரு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட, நான் கொடுத்த க்ளூஸ் எல்லாம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படிங்கமா வந்து கேட்க, இவனு வந்துட்டு ஆமாங்க, நீங்கள் அழுதுட்டு இருந்த மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிச்சு, உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ஷேக் ஆனது கூட வந்து நான் பார்த்தேன், அதோட ரேக்கா வந்து அந்த நம்பர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்களே அவங்களும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நர்வஸாக வந்து இருக்கா அப்படிங்கமா தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட நீங்கள் காயின்ஸை வந்து எடுத்து வச்சிங்களா, அது வந்து 5 yen 10 yen காயின்ஸுங்கிறதையும் நான் நோட் பண்ணேன், அதோட கோயா லஸ் தொஃபு அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் கோயா தொஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க, அதோட அது வந்து ரொம்ப மாய்ஸ்டாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போ மறுபடியும் ரேகா வந்து அப்படி நம்ப சொல்லியிருப்பாங்களே, அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவன் வந்துட்டு ஒரு தீஃபு, அப்பா மாதிரி வந்துட்டு நடிக்கிறான் அப்படிங்கமா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் நம்பர்ஸில் பேசிக்கிட்டதை நானும் வந்து பார்த்தேன் சார், அப்போ நானும் கம்யூனிகேட் பண்ணுறக்கு கோடை வந்துட்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் சார் வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் வந்துட்டு அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு கூட வந்துட்டு எனக்கு தெரியல அப்படிங்கமா சொல்ல ஹீரோ வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிச்சுங்க, ஆனால் உடனே வந்துட்டு என்னால் ரியாக்ட் பண்ணுறக்கு வந்துட்டு முடியலை, அதோட இந்த சுச்சுவேஷன்லையுமே ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படிங்கமா வந்துட்டு சொல்கிறான். இப்போ வந்துட்டு வெளியில் ரேகா வந்து அப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இனி வந்து நான் வந்து இன்னும் வீட்டில் விடட்டான் அப்படிங்கமா வந்து கேட்குறாரு. ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டு இல்லை இல்லை நான் வந்து போய்க்கிறேன் அப்படிங்கமா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த இயர் வந்து கிரேட்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இனியன் ஹக் பண்ண அவன் வந்துட்டு இந்த வருஷமாவது நான் எந்த கேஸ்லேயும் வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து எடுத்து விடுறான். இனியன் வந்து ஐயோ அப்படிலாம் வந்து நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக வந்து பிடிச்சிக்க, இவன் வந்துட்டு ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் ரேகா கிட்ட போய் பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து நடந்து போறது. இனியன் வந்து அப்படியே ஏதோ ஒரு யோசனையோடையே வந்து பார்த்துட்டு இருக்காரு. இனி இவருக்கு ஏதாவது வந்து தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 10 பார்ட் 1 வந்து நான் இதோட வந்து ஸ்டாப் பண்றேன். ரேகா பத்தின உண்மை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிருச்சு, ஆனா ஹீரோக்கு இவங்க மேல ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி வந்து தெரியுது. அது ஃப்ரெண்ட்ஷிப் தானே இல்லை அதை தாண்டி வேறு எதுவுமா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. லாஸ்ட் எபிசோடான இது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டை பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்துட்டுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.